ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிவா. இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஃபேன்ஸ் தான் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தேன், பட் வந்து ஒரு சேட்டு ஃபேன் உங்களுக்கு. ஓகே அப்படியா? ஆமா, த பிருந்தா பினானி. என்னது? பிருந்தா பினானி. என்ன நேம்? பிருந்தா பினானி. கே பாத்தே? ஷீஸ் கிரைங். நோ ப்ரோ. இல்ல, எனக்கு எனக்கு யாராவது அழுதாங்கன்னா எனக்கு அழுது வந்துரும். அவங்க என்ன கம்ஃபர்டபிளா இருக்கு? நீங்க வாங்க, நீங்க கம் வந்து கம் ஆன் பாருங்க. உங்களோட ஒரு ஃபேன் அழுகுறாங்க, நீங்க அப்படியே நின்னு பார்த்தா எப்படி? இல்ல எனக்கு இல்ல எதுனால இல்ல அழாதீங்க. ஓகே, ஸ்டாப் கிரைங். ஓகே, டோன்ட் கிரை. ஹக் பண்ணிருங்க அப்படியே. நோ ப்ராப்ளம். थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू. இதுக்கு மேல அழ கூடாது. இவங்க ரெண்டு பேரும் பேசி யோசிச்சிட்டு இருக்காங்கனா இப்ப எல்லாம் அழுது தொடுக்க போறாங்க. இல்ல இல்ல, அழுதீங்கன்னா எல்லாம் என்ன நினைச்சோம்னா கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க போல, இவனை பத்தி பேச சொல்லி அப்படின்னு சொல்லி. நீங்க அழுதீங்கன்னா என் கண்ணில என் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி ஆள் தான் நானு. பொண்ணுங்க அழுதா பிடிக்காது எனக்கு. சரி, ஓகே, you were just asking what you wanted to. இல்ல, ஆசையா முடிஞ்சு போச்சு. அதான் கேட்டு போறேன். ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் ஹிம் டு டச் தான். முடிஞ்சு போச்சு. அப்படியே பிளான் பண்ணி வந்திருக்க வரந்து கொண்டு கேடி. ஓஹோ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? சோ ஸ்வீட். நீங்க டச் பண்ணுமா பாத்தீங்களா? நீங்க எல்லாம் டச் பண்ண கூடாது. ஓகே பாத்தீங்களா? Thank you, thank you. Inda, thank you so much. Okay, so though, sweet. But இருந்தாலும் உங்களோட intention, it was so emotional. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒரு நடிகரை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, அவருடைய திறமை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய உதாரணம். இல்லை, நான் கொஞ்சம் ஓகே. ஸோ அந்த மாதிரி ரசிகைகள் உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது திருப்பி உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகுது. நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். இல்லை, இப்போ ப்ரெஷர் குறையுது. இந்த மாதிரி அதனால் தேங்க்யூ விருந்தா.